அதிமுகவை அழிக்கும் விதமாக துரோகிகள் செயல்பட்டார்கள் எனவும் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டப்போராட்டம் நடத்தி அனைத்திலும் வெற்றி பெற்றார் எனவும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பெருமிதத்துடன் தெரிவித்தார். கோவை மாவட்டம் வால்பாறையில் அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் வால்பாறை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கஸ்தூரி வாசு, நகர்மன்ற கழக செயலாளர், ஒன்றிய கழக செயலாளர்கள் உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆலோசனைக் கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி வெறும் விளம்பரத்தை மட்டுமே நம்பி விடியஅதிமுக ஆட்சி நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார். நிறைய பேர் வந்து இன்னைக்கு கட்சி விட்டு வேலைக்கு போனவங்க கட்சி சேர தயாரா ஒண்ணு இல்ல. இந்த கட்சி தலைவர் மறைந்த போது இந்த கட்சியை வந்து உடைச்சிடலாம், இந்த கட்சி அவ்வளவுதான் கருணாநிதி நினைச்சார். அதே போல அம்மா மறைந்த பின்னால் மு க ஸ்டாலின் நினைச்ச இந்த கட்சி ஒண்ணு இல்லாம பண்ணிடலாம். சில துரோகிகள் இன்னைக்கு திமுக சேர்ந்துட்டு இருக்காங்க. திமுக எழுத்திய பேசுறது இல்ல, ஆனா நாங்களும் ஒரு அதிமுக சொல்லி கொண்டு சொல்லி இருக்காங்க. இன்னைக்கு அதையெல்லாம் மீட்டெடுத்து சட்ட போராட்டம் நடத்தி நமக்கு வந்து அண்ணாதிமுக ஆரம்பிச்சது எதுக்காக? திமுக கருணாநிதி எடுத்த தலைவராக இருக்கார். அந்த கொள்கையிலே மாறுபடாமல் அற்புதமான தலைவராக இருப்பார் நம்ம எடப்பாடியார்.